நீ பாடாம 10 பேர் வச்சு நீ பாட்டியா ஆடுறியா என்ன பண்ணுது உன்னை காப்பாத்த பாரு என்ன என்ன திருப்பாளி அடிக்கணும் ஆமா சரி இங்க இருந்து ஓட வேண்டியதா என்ன பண்றது நம்ம தகரத்தை இதாச்சே என்ன இருக்கு சண்டைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம் அது சேர்றதா இருந்தா நாலு பக்கம் யோசிச்சு செய்யணும் எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் வந்திருக்கேன் தெரியுமா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேரை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் போலீஸ் தேடிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன் இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன் நான் சந்தேகப்பட்டேன் இப்ப சொல்லு கோரி நான் எப்படி இங்க வாழ முடியும் சரி நீ இங்க இருந்து போய் என்ன செய்வேன் கொள்ளை அடிப்பேன் கொலை செய்வேன் அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல நீ செய்ய போற நல்ல காரியம் இதுவரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இருக்கட்டும் என்ன சொல்ற உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்கு நினைக்காத நீயே முடிவு பண்ணிக்க மனசு சரியில்ல மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா சொல்றேன் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒரு தொங்கு மீசக்கார அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர் வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை என்னமோ தெரியல அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம் தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்த குறுக்கு நிக்கிறான் அத போறேனே அந்த விளக்கணதான் அவன் மட்டும் இல்லனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா புரியலப்போ
Good. Oh, என்ன ருசி? டேய் கந்தசாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேடா. நீயா? பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே. இப்ப என்ன செய்ய போறீங்க? யா ஏகம் பாயிண்ட்க்கே வரியே. அம்மா இத நீயே செஞ்சு வச்சே. கரசவேங்க. யாருக்கு தெரியும்? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்சேன். ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க. இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே. அதனாலயா? அம்மா நியூஸ் பேப்பர் சொன்னா நீ என்ன வேணும் செய்வியா? ஆமா. பாக்கலாம் எனக்கு மீன் குழம்பு வச்சு கூட பார்க்கலாம். இவ்வளவு தானா? உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ 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 எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ணசாமி இருக்கானே உனக்கு மீன் கண்டாலே பிடிக்காது. கண்ணல காட்டவே மாட்டேங்கறான். அந்த ஆள் கடக்குறான். நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு. இப்போ 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 இப்போ. ஆனா அதுக்கு முக்கியமா ஒன்னு தேவை. என்ன ஒண்ணு சட்டு பானை உப்பு காரம் மிளகாய் நல்ல எண்ணெய் சீமை எல்லாம் இருக்கே. அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா? சரி அடுப்பு நெருப்பு அது இருக்க வேற என்ன வேணும்? மீன் வேணும். ஆமா மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆத்துல தான் கிடைக்கும். பிடிச்சு கொடுங்க. சியா வெச்சு தர. பொறுப்படு. டிஃபன்? அது கரெக்ட்டு வா. வா கையால சமைச்சு போட்டா. நான் நாலு படி சாப்பிடுவேனே. என்னங்க இது? கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு. இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிர வேண்டியதான். அங்க பாருங்க. அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கு வியவஸ்தே கிடையாது. அம்மா உங்க எஜமானியம்மா கிளுகிளுப்பா இருக்கறானே கொஞ்சம் ஓரம் கட்டவேனா? நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கிரலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன? அம்மா உங்க ரெண்டு பேரும் காரணத்தை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். கட்டு தன்னோட காரியம் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா இப்ப இப்படி. இனிமே இதுகளுக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. பொன்னி நீ ரொம்ப மீன் பிடிக்கணும்னு வெறும் கை வச்சுட்டு வந்தா எப்படி? வல தூண்டில் ஒண்ணுமே இல்லையே. ஆமா இப்போ என்ன பண்றது? ஆ வேட்டி அவருங்க. ஆ வேட்டி அவுக்குறதா? இந்த வேட்டி அவுக்குற வேல நமக்கு கிட்ட வேணா விளையாடுற நீ? மீன் பிடிக்கறானா வேட்டி அவுத்து தான் ஆகணும். சீக்கிரம். ஏய் இது அவுக்கு 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 என்ன நீ? அந்த பக்கம் திரும்ப. இப்படி வா. அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க. ஏதாவது மாட்டோம். வேட்டி 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 உங்களுக்கு மீன் குழம்பு திங்க கொடுத்து வைக்கல. ஏன் கொடுத்து வைக்கல? எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீ தானிய ஊத்து கூட மீன் பிடிக்கலாம். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நம்ம மட்டும் வெக்கலையா என்ன? நீ சொன்ன உடனே வேட்டி ஊத்து கொடுக்கல. இப்ப பார்த்தா தண்ணில 50 போயிடுச்சு. அதனால மட்டும் தெரிய தானிய ஊத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும். வேணும்னா நான் கண்ணை மூடிக்கிறேன். நம்பலாமா? அவன் தானி சத்தியமா சொல்றேன் பாரு. என்ன பிடிங்க? எங்க எங்க அப்படியே கடிச்சு திங்கலாம் போல். பார்த்து ரசிச்சுக்கிட்ட மீனையும் விட்டுட்ட என் மனசையும் விட்டுட்ட.